infinity. Finitude is apparent. Infinitude is reality. Infinity is absolute reality or pure consciousness. The relative reality or the immanent reality has come from the absolute reality. Its original infinitude is not thereby affected. Man is that. Man may transcend his assumed finitude and merge in the infinitude of the absolute reality. And that is Brahman Nirvana, Vedanta. எல்லையற்றது பரம்பொருள், ஆனால் கண்களுக்கு தெரியும் பிரபஞ்சம் வரையறைக்கு உட்பட்டது. பரம்பொருள் ஒன்றே மெய்ப்பொருள், சத்தியமானது, நித்தியமானது, தூய பேருணர்வாக இருப்பது. பிரபஞ்சத்தில் காணப்படும் மற்ற அனைத்தும் தூய பேருணர்வான மெய்ப்பொருளின் வெவ்வேறு தோற்றங்கள் மட்டுமே. ஆனால் அழியாத தூய உணர்வான மெய்ப்பொருளின் உன்னதம், தனித்துவம் அதனால் பாதிப்படைவதில்லை. மனிதன் தெய்வீகமானவன், ஏனென்றால் அவன் நித்தியமான பரம்பொருளின் ஒரு சிதறலே, அம்சமே. அழியாத பேரானந்தத்தின் குழந்தையான மனிதன் தன் வாழ்க்கை பயணத்தில் அறவழியில் நின்று தன்னை செம்மைப்படுத்தி தன் மூலஸ்தானமாகிய இறைவனை அடைந்து அந்த பெரிய பொருளோடு இரண்டர கலந்துவிட முடியும். அதுவே பிரம்ம நிர்வாணம் எனும் வேதாந்த கருத்தை விளக்கி நாம் பிரம்ம நிர்வாண நிலையை அடையும் வழியை காண்பித்து நமக்கு அருள் மழை பொழிகிறார் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய்.